அடாலடி. ஹாய், ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இது தடாலடி கேமிங்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அரினா ஆஃப் வேலரில் 5v5 கேம் மோட். ஸ்டாண்டர்ட் மேட்ச் தான் பார்க்க போகிறோம், ரேங்க் கிடையாது. இந்த கேமை பற்றி ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் போடுறேன். இது வந்து பேசிக்கலி மொபைல் மோபா, டோட்டா 2 மாதிரி. இது மொபைலில் இன்றைக்கி நம்ம வந்து வேலையினை வச்சு ஆட போகிறோம். இது ரீமன்ட்டர் நாங்கள் வேலையின் வந்து ஒரு மாஸ்க் மேன், லாங் ரேஞ்ச் ட்ரூப்பு. வேலையினோட டிஃப்ரெண்ட் ஸ்கின்லாம் இருக்குது, நேத்ரா அண்டு டெக்னோட்ரைன்னு. நேத்ரா டெக்னோட்ரை என்னன்னா, நீங்கள் கேம் முடித்தோடனே இந்த இதெல்லாம் வச்சு ஆனிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் கோல்டு கிடைக்கும். இப்போ கேம் முடிஞ்சோடனே உங்களுக்கு 100-200 கோல்டு கிடைச்சுன்னா, இதாச்சும் இந்த மாதிரி ஸ்கின் டெல்ஸ் ஆனால் நல்லாவும் இருக்கும். ஸ்கின்னு டிஃப்ரெண்ட் ஸ்கின் நல்லா தானே இருக்கும். அதான் பஸ் இன்பில்ட் கோல்டு நீங்கள் கிடைக்கிறத கொஞ்சம் 10% 20% எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சரி, இதெல்லாம் எப்படி இருக்கோ, ரெண்டு எப்படி இருக்குது, பேசிவ் அண்ட் ஆக்டிவ் சொல்லி. வேலையினோட பேசிவ் என்னன்னா, எவ்ரி தேர்ட் நார்மலாக பிகம்ஸ் கேம் வித் அடிஷ்னல் ரேண்டம் எஃபெக்ட் அண்ட் கிரீன்ஸ் அண்ட் கிரான்ஸ் 1 ஸ்ட்ராக் ஆஃப் அண்டர் பஃப். அண்டர் பஃப்னா 10% மூவ்மெண்ட் ஸ்பீடும், 2 செகண்ட்ஸ்க்கு 10% மூவ்மெண்ட் ஸ்பீட் கிடைக்கும். அதுதான் இதோட பிராசி. அது இல்லாமல் எவ்ரி தேர்ட் நார்மல் ஏதாச்சும் ஒரு ரேண்டம் எஃபெக்ட்ஸு வேலைக்கு வரும். அதான் மேஜர் அட்வான்டேஜ் ஒரு வேலைக்கு. ஸ்டன் பண்ணுவோம் இல்லை ஃபஸ்ட் எபிலிட்டி இல்லை செகண்ட் எபிலிட்டி, ஏதாச்சும் ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் மேக்ஸிமம் வரும். வேலையோட ஃபஸ்ட் பேசிவ் இப்போ பார்த்தோம். இப்போ ஆக்டிவிட்டியில் ஃபஸ்ட் எபிலிட்டின்னா பிளடி ஹேண்ட், கூல்டவுன் வந்து 10 செகண்டு. அது வந்து கூல்டவுன் லெவனுக்கு ஏற்ற மாதிரி கூல்டவுனும் டிக்ரீஸ் ஆகுது இவனுக்கு. அதேமாதிரி பேஸ்ட் அட்டாக் டேமேஜும் இன்க்ரீஸ் ஆகுது. மேனா காஸ்ட் அந்த ப்ளூ கலரில் ஒன்று சொல்கிறோம் தெரியுமா, எழுத்து கீழே, அதுதான் மேனா காஸ்ட்டுன்னாங்க. என்னன்னா ஜஸ்ட் ஒரு ரெட் கலர் ஒரு பிளேட் மாதிரி ஒன்று வரும், அதனால் 190 பேஸ் டேமேஜ் வந்து வருது. அடுத்து வந்து கர்ஸ் ஆஃப் டெட், இதுக்கு மேனா காஸ்ட் 60, கூல்டவுன்ஸ் வந்து 10 செகண்ட். அதாவது எவ்ரி 10 செகண்ட்ஸ்க்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆக அப் டு கூல்டவுனையும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எனிமியை ஸ்டன் பண்ணும். செகண்ட் எபிலிட்டி புல்லட் ஸ்டாம்ன்றது, 6 புல்லட்டை ஒரே நேரத்தில் விடுவான். ஈச் புல்லட் டீல்ஸ் 100 டேமேஜ், 100 டேமேஜ் ஒவ்வொரு புல்லட்டும் 100 டேமேஜ் தான். இதை மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஸ்ப்ரெட் வைட் ஸ்ப்ரெட்னால சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்காது, எல்லா புல்லட்டும் படாது. அதுக்கு என்ன பண்ணால், ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச் ஸ்ப்ரே பண்ணலாம். இவன் வந்து மாஸ்க் பண்ணலாம், லாங் ரேஞ்ச் எபிலிட்டி. பட் தேர்ட் எபிலிட்டி வந்து ரொம்ப கிட்ட போகணும். சரி, இப்போ கேம் பிளே பார்ப்போம். பட் நமக்கு ஏதாச்சும் சைடில் இருக்கிறது தான் மெசேஜ் பட்டன், அது வந்து யாருக்குன்னா இது பண்ணலாம். லெஃப்டில் இருக்கிறது தான் ஜாய்ஸ்டிக் வச்சு நான் மூவ் பண்ணுறேன். வந்து ஷாப் அட்டாக் மேஜிக் டிஃபன் மூமெண்ட் ஜங்கிள் அது மாதிரி பில்ட்டு, எந்த இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்ட்டை இது பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இஸ் எக்ஸ்பேண்ட் மினிமம் எக்ஸ்பேண்ட் பண்ணி எங்கள் ட்ரூப்ஸ்லாம் எங்கெங்கே போகுது, எங்கள் ஹீரோஸ்க்கு எங்கெங்கே போகிறாங்கன்னு பார்த்துட்டு, மேலே ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர் போகிறதுனால நான் சென்டரில் நான் போகிறேன். எனிமிங்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட் லிபிலிட்டியை அன்லாக் பண்ணிக்கிட்டு இப்போ போய் ட்ரூப்ஸ் எல்லாம் அடிக்க போகிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எபிலிட்டி வீலில் எப்படி எபிலிட்டி வந்துருச்சுன்னு தெரியுது. லாங் அது வைட் ஸ்ப்ரெட் தான் ஃபஸ்ட் எபிலிட்டி. மினியன்ஸ் டார்கெட் பண்ணி இப்போதைக்கு ஆட்டோ டார்கெட்டில் இருக்குது, அதாவது அதே தான் டார்கெட் பண்ணுது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அது காட்டுற எப்படி மாற்றலாம்னு. எனிமி என் டவர் கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தோடனே செகண்ட் எபிலிட்டி போய் ஸ்டன் பண்ண, அதான் சொல்லலாம் செகண்ட் எபிலிட்டி ஸ்டன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் எபிலிட்டி இது பண்ணலாம். ஆனால் இது ஒரு ட்ரிக், செகண்ட் ஸ்டன் பண்ணி நம்ம ஸ்பீடாக அடிச்சுக்கலாம். அதனால் சீக்கிரம் டேம் அவங்களுக்கு ஸ்டன் பண்ணும்போது அவங்கள எதுவும் பண்ண முடியாது, நம்மள எதுவும் பண்ண முடியாது அவங்களால. அதனால் ஈஸியாக இருக்கும். மினியன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஏற ஏற அந்த எபிலிட்டியோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த புல்லில் ஒழிஞ்சிட்டுங்களா யாருக்கும் தெரியாது. நான் வந்து கண்ட்ரோல்ஸ் போயிட்டு மினியன்ஸ் அண்ட் டவர் ஆட்டோ லாக்லேருந்து, ஆட்டோ லாக் தான் இருக்குது டார்கெட் ஆட்டோ லாக்கு. நம்ம வந்து காட்டுறது மினியன்ஸ் அண்ட் டவர் கீழே பட்டன் இருக்கா, கீழே வந்து குட்டியாக ஒரு இது மாதிரி வருது மினியன்ஸு, மேலே அந்த ஒரு பில்லர் மாதிரி வருது டவர்ஸ். ஷாப்பில் அந்த ஆல்ரெடி ஐட்டம் நான் ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால் ப்ரீ பில்டு க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு காயின், நீங்கள் ரெண்டு விதமான காயின்ஸ் இருக்குது. காயின்ஸ் வந்து நீங்கள் கேம் ஆட ஆட உங்களுக்கு காயின்ஸ் வரும், அந்த காயின்ஸ் இந்த கேமுக்கு தான் கனெக்ட் ஆகும். எப்படி ஒவ்வொரு லெவல் ஹீரோவும் லெவல் 0 லெவல் 1 லெவல் 15 வரைக்கும் போகிறோம். அந்த மாதிரி இந்த காயின்ஸும் இந்த கேமில் நம்ம ஆட ஆட சும்மா போய் காயின்ஸ் அது பட் வந்துகிட்டே இருக்கோம். இந்த ட்ரூப்ஸ் அடிக்கலாம், ட்ரூப்ஸ் அடிக்கும்போது இல்லை அந்த மிருகத்தை அடிக்கும்போது, ஹீரோஸ் அடிக்கும்போது, அந்த மாதிரிலாம் வரதா அடிக்கும்போது நம்மளுக்கு ட்ரூப்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பார்த்தீங்கன்னா செகண்ட் எப்படி போனால் ஸ்டன் பண்ணிவிட்டு இப்போ வந்து 4th லெவல் இன்க்ரீஸ் ஆனாலே தேர்ட் எபிலிட்டி நம்ம அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிக்கிட்டு இப்போ நான் வந்து டார்கெட் ப்ரையாரிட்டி, அந்த டார்கெட் ஆட்டோ லாக் ஆகுதில்ல அது எந்த விதமான வேணுமா, நியரஸ்ட்டாக வேணுமா இல்லை டார்கெட் லோ ஹெச்பி இருக்கு வேணுமா இல்லை இது வேணுமா. ஷோ அவத்தான்னு கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் அந்த ஹீரோஸ் வந்தாங்கன்னா சைடில் உங்களுக்கு காட்டும் முகம்.
ஸோ அவார்த்தாக இருக்கிறது ஐடியில் இருக்குது இப்போதைக்கு இல்லை, யாரும் எங்கள் ட்ரூப்ஸ் தான் இருக்குது. மீன்ஸ் அழிச்சுட்டு தேர்ட் எபிலிட்டி வந்து எவ்ரி தேர்ட் டைம் அவன் தலைக்கு மேலே ஒரு ஷுரிக்கேன் மாதிரி இருக்கா, அதான் அவனோட பேசிவ். அதாவது அவன் தான் அவங்களோட அது அந்த அவன் பேசிவோட எபிலிட்டி அது போயிடும். ஒரு ஒரு செகண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்கள் டீம் வந்து நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க. மினிமம் இப்போ கீழே அவன் நல்லா மேலேயும் நல்லா தான் ஆடுறாங்க. சென்டரில் திருப்பி எல்லாம் ட்ரூப்ஸையும் கிளியர் பண்ணிவிட்டு எங்கேயாச்சும் போக முடியுதான்னு பார்க்கலாம். உள்ளே நான் போய் அட்டாக் பண்ணலான்னு பண்ணேன். இப்போ பார்த்தீங்களா நான் டவர் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக மினியன்ஸை விட்டு டவரை டார்கெட் பண்ணுச்சு. பார்க்கலாம் எங்கே போகலாம். பே வந்து எங்கள் டீம் பே வந்து அந்த ஹெல்ப் அடிச்சுட்ருக்கு. நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியுமா? சரி வாங்க எங்கள் ட்ரூப்ஸ் அடிக்கலாம். காலம் இந்த பஃப்பு எடுத்துக்கலாம். டாலர் தடிச்சு நீங்கள் பார்த்தீங்க தேர்ட் எவ்ரி தேர்ட் நார்மல் அட்டாக் அப்புறம் மேலே வந்துச்சு பார்த்தீங்களா. இவன் ரெண்டு வாட்டி நான் ஸ்டன் பண்ணேன், கரெக்டாக நோட் பண்ணி தான் தெரிஞ்சிருக்கோம். ரெட் கலரில் வந்துச்சுன்னா தேர்ட் அட்டாக் அப்புறம் அதை வந்து ஸ்டன் பண்ணுவான். ப்ளூ கலரில் வந்துருச்சுன்னா அதை வந்து ஜஸ்ட் ஒரு அட்டாக்கை டேமேஜ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். எபிலிட்டி வில் ஆட்டோ எம். இப்போ அந்த எபிலிட்டியோட இது வந்து அதோட எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மெத்தட் நான் சொல்லலாம். இப்போ நான் வெறும் ஜஸ்ட் எபிலிட்டினா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே அந்த யார் டார்கெட் பண்ணோ அதுவே டார்கெட் பண்ணி எபிலிட்டி அடிக்கும். எபிலிட்டி வீல் சூஸ் பண்ணால் என்ன ஆகுதுன்னா கட்டுறேன் கொஞ்ச நேரத்தில். எபிலிட்டி வீல் இங்கிலீஷ் பண்ணி இந்த மாதிரி எங்கே வேணுமோ நம்ம ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா என்னோடய இதை பொறுத்த வரைக்கும் எபிலிட்டி வீல் வச்சு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. நீ யாரை வேணுமோ கரெக்டாக நீங்கள் அடிச்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி இந்த கேமில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம இஷ்டம் தான். எந்த இது கம்மியாக எந்த ட்ரூப்போட ஹெல்த் கம்மியாக இருக்கோ அவங்களே அடிக்கலாம். பட் வந்து டேங்க்கெல்லாம் அடிக்கிறது பெஸ்ட். இப்போ அட்டாக் ட்ரூப்பு சில மாஸ்க் பண்ணாங்க அதாவது நிறைய டேமேஜ் பண்ணேன். ஆனால் இப்போது பேயெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜ் அது வந்து டேமேஜ் பண்ண ஸ்லோ பண்ணும். அது மாதிரி நிறைய நல்லா சப்போர்ட் பண்ணும். எங்கள் டீம்லேயே பார்த்தீங்கன்னா தேன் இருப்பான். இப்போ வந்து ஒரு கல்லுகள்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, அது டேங்க். அது பெருசாக நம்மளை அட்டாக் அடிக்காது, நம்மளோட அடிக்காது நம்மளை. அதை அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டு. பட் ஆனால் அதை நல்லா அடித்தாங்க. அந்த மாதிரி அடித்தாங்கன்னு அடிக்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நல்லா அடிக்கிற அட்டாக் நம்மளை அட்டாக் பண்ணுற ட்ரூப் அதிக டேமேஜ் பண்ணுற ட்ரூப்பை காலி பண்ணிவிட்டு போகலாம். உங்களோட லெவல் எல்லாரோட லெவல் கம்மியாக இருக்கிறதுனால நான் ஈஸியாக அடிச்சிடுறேன். இது சாதாரணமாக அவனும் இன்னும் சேம் இருந்தால் இவன் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவான். முடிஞ்சிடுச்சு. இப்போ ட்ரூப்ஸ் எல்லாம் போனோடனே வந்து அடித்து முடித்தவொடனே டம் முடிச்சிட்டோம். இந்த மேட்ச் வேலை நாச்சு முடிச்சிச்சு. அப்கோர்ஸ் நான் வேலையின் சமயம் யான் சமயம் ஆடினா எங்கள் டீம்லாம் நான் அவனுக்கு எம்எபி கிடச்சிருச்சு. நான் லெவலப் ஆகிட்டோம். அதான் சொன்ன லப்தியா எனக்கு அடிஷ்னல் கோல் ஏதாச்சும் இதுவே லெஜெண்டரி அந்த மாதிரி அந்த அடிஷ்னல் கோல் 30% கிடைக்கும். வேலையின் எம்விபி இதை சொல்கிறேன். இந்த இது வந்து கேம் முடிச்சிடவுடனே வந்து பேட்டில் ஸ்டாட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் என்னென்ன வருது எத்தனை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அங்கே காட்டுது. அவங்களோட எம்விபி எங்கள் டீமோட எம்பி மேலே 29-0 வந்து 29 நாங்கள் 29 அவங்களை கிளீ பண்ணியிருக்கோம். 0 வந்து அவங்க வந்து ஒரு வாட்டி கூட எங்களை கிளீ பண்ணல. அதுதான் உண்மை. இதை பேட்டில் ஸ்டெட்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் காட்டுது. இண்டிகேட் பண்ணியிருந்தேன்னா நான் இருக்கிறதே கம்மியாக இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இப்போ நான் இந்த பிளேயராச்சும் கிளிக் பண்ணால் அவங்களோட ப்ரொஃபைல் காட்டும். அவங்க ப்ரொஃபைல் என்ன, அவங்க பேர் என்ன, அவங்க எத்தனை இதோ, அவங்களோட ரோல் என்ன, அதான் அவங்களுக்கு என்ன ரோல் பிடிக்கும், அவங்களோட ஹிஸ்ட்ரி, அவங்க காம்பேட் ஹிஸ்ட்ரி, அவங்களோட நேச்சுரல் ஹிஸ்ட்ரிலாம் கூட உள்ளே போய் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பக்கத்தில் டீட்டெயில்ஸ் இருக்குது. டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோன்னா யார் யார் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்காங்க, டேமேஜ் டோட்டல் டோட்டலாக எவ்வளோ டேமேஜ் பண்ணுறாங்க, ட்ரூப்ஸு ஜங்கிள் பண்ணது டவர் அடித்ததுலாம் எவ்வளோ இருக்குது, ஹீரோ டேமேஜ் டு ஹீரோஸ் ஆப்போனன்ட் ஹீரோஸ் எவ்வளோ அடிச்சிருக்காங்க, டேமேஜ் டேக்கன் எவ்வளோ அடி வாங்கியிருக்காங்க கிராஃபில் இருக்கும். இதான் அந்த ஐட்டம் பில்ஸ்னு சொன்னால் அட்டாக் ஸ்பீடு மேஜிக்கு டிஃபென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்பீடுக்கு மூமெண்ட் ஸ்பீடு அதுக்கெலாம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த பில்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரேட்டிங் வந்து 7.5 ஓவரால் ரேட்டிங். அது நீங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி அது ரேட்டிங் கொடுக்கும் எவ்வளோ இது அடிச்சிருக்கீங்க அப்படின்னு. அப்புறம் அந்த கீழே வந்து ரெட் கலரில் அந்த மாதிரிலாம் இல்லை அதெல்லாம் எவ்வளோ மோஸ்ட் புஷ் பண்ணியிருக்காங்க கார் 7 கிலோமீட்டரோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த சைடில் இண்டிகேட் பண்ணோம். அதுதான் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஐக்கன்ஸ்லாம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அந்த மாதிரி. அதான் மெயின் மென் அமைக்கி வெளில வந்துடலாம். அதோட வீடியோ ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பெல் உருவ மாதிரி ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள்.